ஐயோ, எரிச்சல் தாங்க முடியலடி மாலா. ஏசியை 100ல் வெயி. 100ஆ? 100க்கு எங்கே போகிறது? ஆல்ரெடி அது பவருக்கு உள்ளே தான் ஓடிட்டுருக்கு. ஏசி ஃபுல்லாக இருக்கும்பொழுதே உன்னால் எரிச்சல் தாங்க முடியலையே. கரெக்டாக இந்த டைமுக்கு பவர் கட் ஆகிடுச்சுன்னா உன் நிலைமை என்ன ஆகும்? அடி பாவி, எந்த நேரத்தில் வாயை வச்சியோ கரண்ட்டு கட் ஆகிடுச்சுடி. ஆமா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டு. கரெக்டா இந்த வெயில் காலத்துல மட்டும் ஏன் இப்படி அடிக்கடி பவர் கட் பண்ணி நம்மளை சாவடிக்கிறாங்க? வெயில் காலம் வந்த உடனே ஆல்ரெடி வீட்டில் இருக்கிற ஏசி பத்தாம இந்த டிவி விளம்பரங்களை பார்த்துட்டு ரூமுக்கு ஒரு ஏசி வாங்கி மாட்டிட வேண்டியது. அதுக்கப்புறம் அட்ட டைம்ல எல்லார் வீட்லயும் ஏசி, ஏர் கூலர், சீலிங் ஃபேன், எக்ஸ்ட்ரா ஃபேன்னு சொல்லிட்டு ஓட விட்ட உடனே சப்ளை யூனிட்ஸ், அதான் இந்த டிரான்ஸ்ஃபார்மரும் ஒயரும் கரெக்டா இழு இழுன்னு இழுத்து நம்ம சூட்டை தணிக்க போய் அதுங்க பிரேக் டவுன் ஆயிடுது. அப்புறம் இந்த வாட்டர் பேஸ்ட் பவர் ரிசோர்சஸ், தண்ணியில இருந்து கரண்ட் எடுக்கிறது, வெயில் காலத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் வத்தி போயிடுறதுனால இந்த ரிசர்வ் வயர்ஸ்ல தண்ணி இல்லாம போய் பவர் சப்ளை ரொம்பவே கம்மியா எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் இந்த வோல்டேஜ் டிராப், பவர் கட் எல்லாம் சம்மர் சீசன்ல அதிகமாவே நடக்குது. அப்போ இந்த பவர் கட்ல இருந்தும் சம்மர்ல இருந்தும் தப்பிக்கிறதுக்கு வர வழியே இல்லையா? ஓ, கண்டிப்பா இருக்கே. என்ன என்ன? மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். மரம் வளர்த்தா மழை மட்டும் கிடையாது, கூடவே காத்து, தண்ணி, நிழல், பசுமைன்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்ந்தே கிடைக்கும். கோ கிரீன், சேவ் தி பிளானட்.